கட்டடத்தில் இப்போ நடக்கிற சோழன் கழக அமைப்புங்கிறதுப்ப எங்கே ஓடி குந்தினாலும் நாளை ஒத்தி ஒத்தி தான் வைக்கும். நீ பார்த்தே முடிஞ்சு போச்சுன்னு எல்லாத்தையும் கோழிட்டு வந்தாலும் அடுத்த நாள் பெற்றிட்டு நிற்கிற சோழ தான் அமையுது. ஓ கரக அமைப்புக்குப்பா எல்லையை கோல வேண்டியதில்லை. எல்லையை விட்டு அதாவது அதிகபட்சமாக போனீங்கன்னாப்பா 22 கிலோமீட்டருக்குள்ளே தான் அமையுது. எந்த குறைபாடும் இல்லாத அமையுதுப்பா. கொஞ்சம் காலம் கடந்து தான் நடக்கும், அர்ஜென்ட்டுக்கு இல்லை. காலம் கடந்து நடந்தாலும் சிறப்பாக இருக்குப்பா, பயப்பட வேணாம். அதேமாரி ஜாதகத்தை நீ எடுத்து கொடுத்தினாலும் முழு பார் வந்துருக்கு வந்துன்னு விளக்கம் சொல்கிறாலும் வந்து இது வரைக்கும் முழு பார் வந்து இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, ஒரே ஒரு நிகழ்ச்சி, ஒரு பொண்ணை பொருத்தம் பார்த்தா அந்த இதை எல்லாம் முடித்தாங்கிறதுக்காக தான் அர்த்தம் இருக்கா. பார்வங்கிறதுப்பா முழு பார்வம் இருக்குது, கல்யாணம் செய்யலாம் அப்படிங்கிற கட்டாயம் சொல்லுவானே தவிர பார்வை வந்திருக்குன்னு சொல்கிறானே வஞ்சி இது வரைக்கும் முழு பார்வை வந்து தான் ஏன் இவ்வளோ தடுங்கள் ஆகுது. கட்டடத்தில்ப்பா நீ எல்லை விட்டு எல்லை ஓடி குந்தினதும் போச்சு, வருமானத்துக்கான வவுச்சர் இருந்ததும் போச்சு, எல்லையில் குந்தி வந்து ஒரு தனுமணத்தனம் நடத்தி நல்லா கிட்ட செஞ்சு முடிச்சு திருப்பி எல்லை கோடி வெளியில் போகணும்னு குந்தினாலும் அதுலேயும் இக்கட்டு இடைஞ்சல் போட்டுக்கிட்டே நிற்கிது. அதனால் அதை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா. இந்த ஆவணியில் உனக்கு நல்ல அதுவும் நடக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலம் கடந்து காலம் சென்று போச்சுன்னு நினைக்க வேணாப்பா. காலம் கடந்து இருந்தாலும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா லக்கணத்துக்குரிய உனக்கு சுக்கர பார்வை முழுசாக நிற்கிதுப்பா. சுக்கர பார்வை எவனுக்கு இருக்கா அவனுக்கு நீச்சம் பட்டது தான் ஆறாம் மரம் அமையும். அர்ஜென்ட்டுக்கு ஓட்ட முடியாது, ஓட்ட முடியாட்டினா பின்னாடி உனக்கு சிறப்பாக இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நடந்தேறாதுன்னு மட்டும் நினைக்க வேணாம், உனக்கு கூடிய விரைவில் நடக்கும். இன்னையிலேருந்து உனக்கு 11 நாளுக்கு பிற்பாடு நல்ல நேரங்கிறது ஆரம்பிச்சிச்சின்னு மனசில் பதிவு பண்ணிக்கப்பா. ஏன் அதை சொல்கிறான்னா உச்சம் பெற்றிருந்தாலும் நீச்சம் பெற்றிருந்தாலும் இப்போ உனக்கு குரு பார்வை நேருக்கு நேர் வரப்பா. அவன் வந்து பார்க்கும் பார்வைங்கிறது உன் லக்கணத்தில் பாவிப்பட்ட கரகம் தான் இருக்க வஞ்சி ஒரு கரகம் கூட லக்கணத்தில் நல்ல கரகமாக அமைஞ்சு குந்தலை. அதனால தான் இவ்வளோ தவசல். அந்த தவசலுக்குரியவன் இருந்தாலும்ப்பா லேட் மேரேஜ் ஆனாலும் பின்னாடி உனக்கு சிறப்பாக இருக்குது, அதுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொறுத்திருந்து செய், அர்ஜென்ட்டுக்கு வேணாம். அர்ஜென்ட்டுக்கு ஒன்று கொட்டை உழைப்பிச்சுன்னு ஓடுனீங்க, அது பின்னா வாழை பிடிச்சிக்கிட்டு அது கடைசியில் சின்ன நாய குளத்த பெரிய நாயில் வச்ச கதையாக டப்புன்னு கடைசியில் கம்பி நீட்டி விட்டு நான் என்ன பண்ணுவோம் அவங்க வீட்டில் இப்படி சொல்லிவிட்டாங்கன்னு எல்லாத்தையும் வாங்கி வெட்டி வச்சுக்கிட்டு வருஷ கணக்கில் போட்டு வாட்டிவிட்டு அதையே நம்பி பொழப்பு ஓட்டினா கடைசியில் அது கம்பி நீட்டி விட்டுது. அதை நினச்சிலாம் வருத்தப்பட வேணாப்பா. யார் யாரெல்லாம் எள்ளி நகையாடி முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் மிச்சக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய சூழலுங்கிறது பின்னாடி இருக்குது. இதுக்கும் பிற்பாடு உனக்கு நல்ல நேரம் நினச்சிக்க. இதுலேருந்து உனக்கு 6 மாதம் சொல்கிறதுக்குள்ளேயே 6 மாதம் போகாதுப்பா. இருந்தாலும் உனக்கு கணக்குங்கிறது ஏன்னா லக்கணத்துக்குரிய பார்வை அரை பாறையில் நிற்கிறதால சொல்கிறேன். அதே வந்து நீ உத்தர உபயோகம் கட்டுறதை கட்டாலும் யோசித்து 6 மரம் பொறுமையாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் நம்ம கிளம்ப போகிற நேரத்தை தான் தட்சிண உத்தரவு கொடுப்பான்னு இவன் கட்டுறதுல உத்தரவு கேட்டாலும் அந்த வேணி சூழலில் இருக்குது. அதனால் அர்ஜென்ட்டுக்கு இப்போ ஆகாது, பொறுத்து நடந்தாலும் நல்லபடியாக ஆகும், பயப்பட வேணாம். அதால் தடுங்கள் வந்துடும், நமக்கு தவசல் ஆகிட்டே போச்சு, நமக்கு என்னடா இப்படி ஆகிட்டே இருக்குது, இன்னும் காலம் கடந்து எவ்வளோ நாளைக்கு தான் ஊர்வலத்தை சுற்றி நினைக்க வேணாம். கண்டிப்பாக உனக்கு விரைவில் முடிச்சு வைக்கிறேன், பயப்படாத.